Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்போட வச்சு பஸ் தாங்க பார்க்க போறோம். இதுதான் நம்மளுடைய பஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கார்போட் ஷீட்ல இப்படி டிரா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இத நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டபுள் டேப் எடுத்துக்கோங்க. நான் ஒற்றை இடத்துல ஒட்டிடுங்க, ஏன்னா நம்ம அங்கே தான் டயரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒட்டியாச்சு. அதேமாரி முன்னாடியும் நீங்கள் ஒட்டிடுங்க. இது மாதிரியே கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நல்லாவே ஒட்டுங்க. இப்போ இந்தமாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராக்கு உள்ள ராடு போனால் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் நிறையா இருக்கணும், ரோல் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு கியர் எடுத்து ரெண்டு சைட்லேயும் நீங்கள் மாட்டிடுங்க, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இப்போ அந்த சைடும் மாட்டிடலாம், கொஞ்சம் டைட்டாகவே மாட்டுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரா நல்லா கிட்ட ஒட்டி இருக்கணும். இப்போ அதேமாரி இன்னொரு ஸ்ட்ரா எடுத்து ஒரு ராடும் எடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. இந்த இதில் கியர் தேவையில்லை, டைரெக்டாக நம்ம ரெண்டு டயர் எடுத்து லெஃப்ட்டும் ரைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டில். இந்த மாதிரியே இப்போ இதை நம்ம முன்னாடி ஒட்டலாம். இந்த டபுள் டேப் ஒட்டியிருந்தோம்ல, அங்கே ஸ்ட்ரா தான் டபுள் டேப்பில் ஒட்டணும், ராடு ஒட்டக்கூடாது. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஸ்மூத்தாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கக்கூடாது. இப்போ அதேமாரி பழசை எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டு டயர் எடுத்துக்கோங்க, அதுலேயுமே ரெண்டு சைட்லேயும் நீங்கள் வச்சுருங்க, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். அதையும் ஒட்டிடுவோம் நம்ம டபுள் டேப் கிட்ட. டபுள் டேப்பில் அவ்வளோதான். இப்போ டபுள் மோட்டர் பின் எடுத்துக்கோங்க. முன்னாடியும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும். இந்த இதுக்கு நம்ம ரெண்டு கியர் எடுக்கும், ஒரு இது பெருசு, ஒரு இது சின்னது. பெருசு ஃபஸ்ட் இதில் மாட்டுங்க, ஏன்னா அங்கே கொஞ்சம் குட்டியாக இருக்குது. சின்னது கொஞ்சம் பின்னாடி மாட்டுங்க, ஏன்னா அந்த கம்பி கொஞ்சம் பெருசாக இருக்குது பின்னாடி. ரெண்டு கியரும் மாட்டினதுக்கு அப்புறமா இப்படி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாட்டம் லேயரை கொண்டு வாங்க. ஒரு டபுள் டேப் பீஸ் எடுத்து மோட்டருக்காக நம்ம அங்கே ஒரு டபுள் டேப் பீஸ் ஒட்டிடுங்க. இப்போ மோட்டரும் எடுங்க, ஒயர் மேல் பக்கமாக வர மாதிரி நீங்கள் ஒட்டுங்க. நீங்கள் பண்ணதுக்கு முன்னாடி கியருக்கு நல்லா இதை பார்த்துக்கோங்க, சரியான சைஸில் இருக்கணும். ஒட்டியாச்சு, நல்லா டைட்டாகவே ஒட்டிக்கோங்க. இப்போ டேப் எடுத்து அந்த ஸ்ட்ராயும் மோட்டரையும் வச்சுருங்க. கொஞ்சம் டைட்டாக அப்படியே இருக்கிறதுக்கு ஆடாமல் இருக்கும். இந்த இது கொஞ்சம் டைட்டாகவே பண்ணுங்கள். ஆயிட்டு. இப்போ இது எல்லாமே எப்படி தள்ளி பாருங்கள், எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது எனக்கு. இப்போ அந்த டயர் வர இடத்துல ஒரு சின்ன பீஸு டேப் எடுத்து ஒட்டிடுங்க, இல்லைன்னா டயரில் சிக்கிக்கிடும். ஆயிட்டு. இப்போ கனெக்ஷன் தான் கொடுக்கணும், ஒரு பேட்டரி கனெக்டர் எடுத்துக்கோங்க. அதில் பாசிட்டிவும் மோட்டரில் வர நெகட்டிவும் கொடுங்க, கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சுவிட்ச் எடுத்துக்கோங்க, மினி சுவிட்சு. நீங்கள் உங்களுக்கு என்ன சுவிட்ச் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுவிட்சுக்கு பாசிட்டிவ் ஒயரும் பேட்டரி கனெக்டருக்கு நெகட்டிவ் ஒயரும் நான் கனெக்ஷன் கொடுக்கேன். ஆயிட்டு. இப்போ சுவிட்சுக்கு நெகட்டிவ் ஒயரும் மோட்டருக்கு பாசிட்டிவ் ஒயரும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க, நல்லா டைட்டாக கொடுங்க. இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி சின்ன பீஸ் டேப் எடுத்துக்கோங்க. நம்ம கனெக்ஷன்லேருந்து இது டேப்பிங் பண்ண போகிறோம், நல்லா டைட்டாக இருக்கணும். எல்லா இதுக்கும் போட்டுடலாம், இப்போ பேட்டரி கனெக்டருக்கும் போட்டுடலாம். பேட்டரி கனெக்டருக்கும் போட்டாச்சு. இப்போ சுவிட்சுக்கு, சுவிட்சுக்கும் நம்ம போட்டோம். அவ்வளோதான். இப்போ 9 வோல்ட் பேட்டரி எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம பார்ப்போம் அது ஓடுதா இல்லையாண்டு.
வாவ் சூப்பர் நமக்கு ஓடுது பாருங்க இப்போ நீங்க இது டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நம்ம பஸ்க்கு மேல உள்ள இதுதான் பார்க்க போறோம் இந்த மாதிரி விண்டோஸ் வேணும்னா நீங்க இப்படி வரைஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி எல்லா இதுக்கும் நம்ம போட்டுறலாம் மார்க்கர் எடுத்துக்கோங்க மார்க்கர் தான் நல்லா வருது பிளாக் இருந்தா பிளாக் எடுத்துக்கோங்க இல்லனா ரெட் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் அடிங்க பாத்தீங்களா நான் எல்லாத்துக்கும் அடிச்சிட்டேன் இப்போ நான் ஒரு பிளாக் மார்க்கர் எடுத்துக்கேன் மேலே இருக்கு இப்போ நம்ம ஹெட்லைட் கடிச்சிரலாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கர் எடுக்காதீங்க அது ஒழுங்காக கார்ட்போர்டில் வர மாட்டேக்கு ஏதாவது கிரேயான் எடுத்துக்கோங்க கிரேயான் தான் கரெக்டாக வருது அடிச்சுட்டுருக்கேன் என்ன மாதிரியே அடிங்க இப்படி அடிச்சுக்கோங்க ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும் கார்ட்போர்டில் நடுச்சு தெரியக்கூடாது இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ இப்படி அடிச்சு முடிச்சுக்கோங்க இப்படி அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஹெட்லைட்டுக்கும் அடிச்சுக்கோங்க ஹெட்லைட்டையும் நல்லாவே அடிங்க ரொம்ப பெருசாகிறதுங்க எப்படி நல்லா இருக்கா இப்போ மார்க்கர் வச்சு மூணு கோடு போட்டுக்கோங்க அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே சின்னது கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறமா அதோடையும் பெருசு அவ்வளோதான் வாவ் சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு வேணும்னா மேலே கிரியேட்டிவ் ஐடியாஸ்னு எழுதிக்கோங்க இல்லைனா வேண்டாம் இல்லைன்னா உங்கள் பேரை எழுதிக்கோங்க இப்போ இதை நம்ம எல்லா சைடும் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம் க்ளூ கன் இருந்ததுன்னா நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இதுமாதிரி எல்லா சைடும் ஒட்டிக்கோங்க இப்போ இங்கேருந்து நிறையா பின்னாடியும் இப்போ ஒட்டிக்கலாம் பின்னாடி நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் காயட்டும் பின்னாடி உள்ளதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் போடலாம் அப்படியே கவுத்தி வச்சுக்கோங்க இப்போ பின்னாடி கம் போடும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா அதை வாங்குகிறோம் உங்ககிட்ட க்ளூ கன் இருந்ததுன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள் மினி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இங்கே தான் ஸ்விட்ச் வைக்க போகிறோம் மினி ஸ்விட்ச் இப்படி ஆகிட்டு இப்போ அது லேசாக காய வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த மறுபடி பஸ்ஸுக்கு பாட்டம் லேயர் எடுத்து எல்லா பக்கமும் நம்ம டபுள் டேப் போட்டு போகிறோம் எல்லா சைடும் எல்லாம் கார்னரும் இப்படி ஒட்டிக்கோங்க நான் சொல்ல மறந்துட்டேன் நான் நடுஸில் இப்போ உங்களுக்கு பாட்டம் லேயரில் ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வருதில்ல உங்களுக்கு வேணும்னா அதை வச்சுக்கோங்க அப்போ தான் அது டைட்டாக இருக்கும் அமுங்காமல் இருக்கும் எல்லா சைடும் டபுள் டேப் வச்சிருக்கப்போ பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் மேலே உள்ள லேயர் எடுத்துக்கோங்க இப்போ அதை எப்படி வச்சுருவோம் எப்படி செம்மையாக இருக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எந்த மாதிரி வீடியோ வேணும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க பாய்